ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் டெலிட்டட் மெசேஜ்லாம் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க, ஆல்ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அது என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் சொல்லுவாங்க, அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே தான் நீங்கள் போய் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, எந்த ஒரு ஆப்புமே உங்களுக்கு தேவை கிடையாது. உங்கள் ஃபோனில் இருக்கிற ஒரு செட்டிங்கை மட்டும் ஆன் பண்ணால் போதும், நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ எந்த ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் இப்போ நான் நீங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ரிலேட்டட் மெசேஜ் மட்டும் இல்லை, டெலகிராமு, மெயிலு, மெசஞ்சர், எந்த இதாக சொல்லி எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷனுமே நீங்கள் வந்து அங்கே பார்த்துக்கலாம். ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷனையும் அங்கே வந்து நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து செட்டிங்கில் போய் ஒரு இதை மட்டும் எனேபிள் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து வெர்ஷன் 11 இருக்கணும். ஸோ அந்த வெர்ஷன் 11 இருந்து தான் இந்த ஃபீச்சர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 இருந்தால் தான் இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ப்யூர் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து இருக்காது. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ப்யூராக இருக்கும். ஸோ அதில் ஓஎஸ் 11 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மற்ற பிராண்டு நிறையா பிராண்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸே கஸ்டமைஸ் பண்ணி அவங்க ஓன் ஓஎஸாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆனால் அது ஆண்ட்ராய்டு தான், பட் அதை கஸ்டமைஸ் பண்ணி அவங்க ஆக்சிஜன் பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒன் ப்ளஸ் வச்சுருக்கவங்க ஆக்சிஜன் ஓஎஸ் 11 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரியல்மி யூஐ அப்படின்னு சொல்லி ஒரு யூஎஸ் இருக்கும். ஸோ அந்த ரியல்மி யூஐ வந்து 2.0 இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரெட்மி இந்த மாதிரி எம்ஐ ஃபோன் வச்சுருக்கவங்க எம்ஐ யூஐ 12 அப்படிங்கிற ஓஎஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாம்சங் வச்சுருக்கிறவங்க ஒன் யூஐ 3 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓப்போ மொபைல் வச்சுருக்கவங்களாம் கலர் ஓஎஸ் 11 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ மேஜரான ஓஎஸ் வந்து இது தான். ஸோ இதில் இந்தந்த வெர்ஷன்ஸ்லாம் உங்கள் ஃபோனில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபீச்சர் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹிஸ்ட்ரி வந்து லாஸ்ட்டு 24 hours மட்டும்தான் மெயின்டைன் ஆகும், டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த ஓஎஸில் உள்ள ஃபீச்சரு. ஸோ உங்களுக்கு எல்லாமே இருக்காது, லாஸ்ட்டு 24 hours உங்களுக்கு வந்த எல்லா நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ எதாவது டெலிட்டட் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் வந்து ரெகுலராக பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் பார்க்காம ஒரு 1 hour விட்டு அந்த கேப்பில் யாராவது டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இதுவே எனஃப் தான். ஒரு 24 hours இருந்தாலே நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இது வந்து லாஸ்ட் 24 hours தான் மெயின்டைன் ஆகும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை எப்படி வந்து ஆன் பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் மெனு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு பாருங்கள், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். எதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் கீழே லாஸ்ட்டில் அட்வான்ஸ்டு செட்டிங் சொல்லி ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த அட்வான்ஸ் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக நிறையா செட்டிங் இருக்கும். அதில் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த 3வது இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு பாருங்கள் அந்த சாம்சங் கேப்சரு வாட்ஸ்அப்னு சொல்லி இதுலேருந்து வர நோட்டிஃபிகேஷன்லாம் எனக்கு வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் நான் அவங்க ரிலீட் பண்ணியிருந்தாலுமே இதில் வந்து என்னால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இப்படி இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு நான் திரும்ப ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆஃப் பண்ணேன் அப்படின்னா இப்போ இது எல்லாத்தையுமே கிளியர் ஹிஸ்ட்ரி கிளியர் ஆகிரும், ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா. ஸோ அது உள்ளே போய் ஜஸ்ட் ஆன் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆன் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இங்கே வந்து ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த செட்டிங்ஸு அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்லேயே சர்ச்சின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் சர்ச் பண்ணியும் கிளிக் பண்ணலாம். நீங்கள் உள்ளே போய் தேடாமல் எல்லாரோட செட்டிங்லையுமே சர்ச்சுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே அந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணியும் ஈஸியாக நீங்கள் அந்த மெனுக்கு வந்து போக முடியும். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக நீங்களே வந்து இந்த செட்டிங் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் சரி எந்த ஆப்லேயும் சரி வந்த நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். 24 hours வந்து மெயின்டைன் ஆகும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.